வணக்கம், நான் வெங்கடேசன். இந்த வீடியோவில் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி செயிலோட ப்ரைஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஃப்யூச்சரில் எப்படி மூவ் ஆக போகுது, இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி வந்து இம்பார்ட்டன்ட், ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். இதுதான் வந்து மெயின் பேஸ் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு. ஓகே, இப்போ செயில் சார்ட் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஒன் டே டைம் ஃப்ரேமு, ட்ரேடிங் வியூ வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 58.20. இந்த ப்ரைஸுக்கு நியரஸ்ட் என்ன சப்ளை ஜோனு, என்ன டிமாண்ட் ஜோன் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் வந்து பேஸ். இதுக்கு பக்கத்தில், ஓகே, நான் இது பக்கத்தில் ஒரு டிமாண்ட் ஜோனை பார்க்குறேன். இது கொஞ்சம் சின்னதாக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் ஜோன் எப்படி சொல்றேன்னா, இங்க ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான்ல, டிமாண்ட் ஜோன். அட் ப்ரெசன்ட் இது வந்து டிமாண்ட் ஜோன். ஏன்னா இது மாறிட்டே இருக்கும், பிரைஸோட லொக்கேஷனை பொறுத்து இது மாறும், டிமாண்ட் ஜோனா இல்லை சப்ளை ஜோனா. இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுனால தான் இது வந்து டிமாண்ட் ஜோனா மாறியிருக்கு. இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுனால இது வந்து டிமாண்ட் ஜோனாக மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி இது வந்து சப்ளை ஜோனாக தான் இருந்திருக்கு. ஓகே, இது வந்து ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். இப்போ ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு, இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து டிமாண்ட் ஜோனாக இங்கே இருக்கு. இந்த டிமாண்ட் ஜோனு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அப் ஆகிட்டு எப்போ இந்த லைன் வந்து பிரேக் பண்ணுறானோ, பிரேக் பண்ணுற வரைக்கும் இது வந்து டிமாண்ட் ஜோனாக இருக்கும். இது பிரேக் பண்ணிட்டானா இது வந்து சப்ளை ஜோனாக மாறிடும். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து செல்லர்ஸ் தான், செல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சப்ளை ஜோன், இந்த சப்ளை ஜோன் வரத்துக்கு முன்னாடி இங்கே பிரேக் அவுட்டை பார்த்தோன்னா, பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பி வந்து ரிவர்ஸ் போயிட்டு இந்த லைனை டச் பண்ணிட்டு பிரேக் பண்ண பார்த்துருக்கான். ஆனால் திரும்பி வந்து டவுன் தான் வந்திருக்கான், டவுன் வந்துட்டு மேலே தான் போகிறான். இந்த மேலே போகும்போது சின்ன சின்ன அங்கங்கே வந்து சின்ன சின்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடியுது. இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதுதான் வந்து இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்பவுமே இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷ் ஆகும். நார்மல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆனால் அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பேரிஷ் ஆகும். இதுவும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து புல்லிஷ் ஆகிருக்கான், ப்ரைஸ் வந்து டவுன் அப் ஆகிருக்கான். இந்த புல்லிஷுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே இருக்கிற ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம ஒரு லாங்காக கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் ஒரு சின்னதாக இருக்கும். அந்த லைன் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகே, நம்ம அந்த சின்ன சின்னதெல்லாம் வந்து நான் இக்னோர் பண்ணுறேன். ஒன்லி வந்து பெரிய மூமெண்ட்டு, அதை மட்டும் நம்ம இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ இதுக்கப்புறம் இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போயிட்டு திரும்பியும் இந்த டிமாண்ட் ஜோன்லேயே வந்து டச் ஆகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகலாம். அந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் பார்த்தோம்னா ரெக்டாங்கிள், புல் ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். இதை இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கான். இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு திரும்பி வந்து ஒரு கட்டத்தில் அது போகாமல் திரும்பி ரிவர்ஸ் ஆகிட்டான், ரிவர்ஸ் ஆகிட்டான். ரிவர்ஸ் ஆகும்போது இங்கேயும் ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து ஃப்ளாக்னு சொல்லுவோம், ஃப்ளாக் பேட்டர்ன். இது மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு.
இப்போ நம்ம ஒன்லி இதை மெயினான பேட்டர்ன்ஸ் மட்டும் பார்க்கலாம் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதனுடைய ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அது மெயினு. ஓவரால் ட்ரெண்டு இந்த ஹை பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணுறேன், அதே மாதிரி லோ பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறேன். ஓவரால் ட்ரெண்டு பார்க்கும்போது கிளியராக தெரியுது சேல் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கான். எப்போதுலேருந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எங்கே 2012லேருந்து பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட்லாம், அது நடுவில் நடுவில் வந்து அப் அண்ட் டவுன் கொடுத்துட்டு இருக்கான். அப் அண்ட் டவுன் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஈக்விட்டியில் பொசிஷன் எடுக்கும்போது ஒன்லி பை மட்டும்தான் எடுக்க முடியும். ஃபியூச்சரில் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த அப் அண்ட் டவுன் டவுன் எடுக்கும்போது டவுன் நடக்கும்போதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து செல் எடுக்கலாம். ஆனால் நம்ம கேஷ் செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணும்போது ஒன்லி பையை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் நம்ம பை சிக்னல் எப்போ வருதோ அப்போ நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து இங்கே டிமாண்ட் ஜோனு தான், டிமாண்ட் ஜோனு தான் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். டிமாண்ட் ப்ளஸ் புல்லு அப்புறம் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இதுதான் வந்து பைக்கான சான்சஸ் கொடுக்குறது. ஓகே, இந்த ரெக்டாங்கிள் வந்து புல் ரெக்டாங்கிள், இங்கேயும் சான்சஸ் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இது டார்கெட் பண்ணும்போது இந்த ஹையோட ட்ரெண்ட் லைனை வந்து மேட்ச் பண்ணியிருப்போம். இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரலாம். இந்த இடத்துல வந்த பிறகு நம்ம பொசிஷன் வந்து புக் பண்ணிடணும். புக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு திருப்பி டவுன் ஆகிறோம். டவுன் ஆகும்போது இந்த டிமாண்ட் ஜோன் இருக்குல்ல, இந்த டிமாண்ட் ஜோன் வந்து பிரேக் ஆகுறானா இல்லையானா வெயிட் பண்ணோம். இந்த டிமாண்ட் ஜோன் வந்து பிரேக் ஆகிட்டு கீழே போகிறான். கீழே போகும்போது இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன், இங்கே திரும்பி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கான் பாருங்கள். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கான். ஆனால் கிரியேட் ஆகிட்டு இது வந்து ஷோல்டர் ஹெட்டு ஷோல்டர், திரும்பி இந்த ஹெட்டு ஷோல்டரோட டாப் பாயிண்ட்ஸை பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸை மேலே போகணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ப்ரைஸ் வந்தானா அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து புல்லாக மாறும். ஆனால் இங்கே வந்து மாறல, கொஞ்சம் கொஞ்சோண்டு போயிட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆகிட்டான், திரும்பி ரிவர்ஸ் ஆகிட்டான். அதனால் வந்து இது வந்து ஃபெயிலியர். எப்பவுமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் 100% எல்லாம் கொடுக்காது, 80% மினிமம், ஒரு 80-90% வந்து ரிசல்ட் கொடுக்கும். 100% வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்து கொடுக்காது. அதுக்கேற்ற மாதிரி இந்த டைமில் ஏதாச்சும் நடந்திருக்கும், ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டான். இது ரிவர்ஸ் ஆகிட்டு போனதுனால இது வந்து ஃபுல்லாக டவுன் ஆகுது. டவுன் ஆகுதுன்னா எது வரைக்கும் போகிறான், நம்ம டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கோம்ல லைனு, இந்த டவுன் ட்ரெண்ட் டச் பண்ண வரைக்கும் போயிருக்கான். அப்போ இந்த இடத்துல வந்து பையர்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு, இந்த இடத்துல திரும்பி பை எடுக்கலாம். பை எடுத்துருக்கணும், பை எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல இந்த இப்போ இந்த லைன் வந்து நம்மளுக்கு சப்ளை ஜோனாக இருந்திருக்கு. இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து டிமாண்ட் ஜோனாக மாறிடுச்சு. டிமாண்ட் ஜோனாக மாறிட்டு ப்ரைஸ் வந்து அப்பு கொடுத்துருக்கான். இந்த அப்பு கொடுத்து எது வரைக்கும் போகணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகணும். ஆனால் போகல, திரும்பி வந்து ரிவர்ஸ் கொடுத்துட்டான். ரிவர்ஸ் கொடுத்துட்டான், ஏன் ரிவர்ஸ் கொடுத்துட்டான்னு பார்த்தோன்னா இப்போ கடைசியாக ஒரு மூணு பேட்டர்ன் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மூணு பேட்டர்ன் வந்து பியர் ஃப்ளாக்ன்ற ஒரு மூணு பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து அப்பு கொடுத்தான்ல, இதுலேருந்து பார்க்கும்போது இது வந்து பியர் ஃபிளாக்னு சொல்றோம். இந்த பேட்டர்னை இது வந்து பியர் ஃபிளாக். இந்த பியர் ஃபிளாக் என்ன சொல் எதுக்குன்னு சொல்றோம்னா, இந்த சேனலுக்கு முன்னாடி இது போஸ்ட் மாதிரி ஒரு ஃபிளாகோட போஸ்ட், இது ஃபிளாக். அதாவது அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல இன்வெர்டடா கன்வெர்ட் பண்ணி பாருங்க. அப்போ இது அந்த புல், இது அப்படியே ரிவர்ஸ் ஆனா புல் ஃபிளாக்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் டவுன் ஆயிருக்கு ஒன்று, இந்த இடத்துல அதே மாதிரி தான் கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் கிரியேட் ஆயிருக்கான்ல, அங்கேயும் வந்து இந்த பேர் ஃபிளாக் தான் வந்து கிரியேட் ஆயிருக்கான். ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு அப்புறம் பேர் ஃபிளாக் தான், எல்லாமே வந்து டவுன் தான், எல்லாமே வந்து டவுன் தான் இருக்கு. இப்போ இந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறான். இந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகும்போது இங்கே ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கே பிரேக் அவுட் கொடுத்து இப்போ இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் கிரியேட் ஆயிருக்கான்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஷோல்டர், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹெட்டு கிரியேட் ஆகிட்டான். இப்போ அடுத்த ஷோல்டர் வந்து இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ ப்ரைஸும் பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோனை டச் பண்ணிவிட்டு இதை வந்து பிரேக் பண்ணலை, பிரேக் பண்ணாமல் தான் மேலே போயிருக்கான். இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு பீனட், சின்னதாக ஒரு பேட்டர்ன் நடந்திருக்கு. அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கான். ப்ளஸ் வந்து டபுள் பாட்டம், டபுள் பாட்டத்தை டபுள் பாட்டம் ரிவர்ஸ் நடந்திருக்கு, அதனால தான் மேலே போயிருக்கான்.
மேல போயிட்டு அப்ப கீழ வரும்போது இந்த இடத்துல லைன் எவ்வளவு இருக்கு 52.75 இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. இந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த 52 கரெக்டா நோட் பண்ணிங்க 52.75 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ரைஸ் வந்துட்டு திரும்பி வந்து ஒரு ஹெட் அதாவது ஹெட் கிரியேட் பண்ணா திரும்பி வந்து ஒரு ஷோல்டர் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேலே போவோம், மேலே போயிட்டு திரும்பி வந்து டவுன் ஆவான். ஏன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆனால் அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும். இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக கிரியேட் ஆக போகுது. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து டவுன் சைடு தான் போகும். அதனால இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 52 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாப் லாஸை செட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் திரும்பி டவுன் ஆகிட்டு எந்த ரேஞ்சுக்கு திரும்பி அப் ஆகும்னா ஒரு 60-61 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ரைஸ் வந்து அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ரேஞ்சில் வந்து பொசிஷன் புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டிமாண்ட் ஜோனாக ஒரு ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணலாம். நீங்கள் லாங் போகிறோன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 52 அந்த ரேஞ்ச் வந்து ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் லாங் ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை ஷார்ட் டேர்மில் இருக்கிறவங்க ஆல்ரெடி நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன், எனக்கு இன்னும் நான் 52 வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுங்க, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா 61 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 61 பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுன்றது கஷ்டம் தானே. நம்ம ஓவராலாக ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு செயலு. அதனால என்னுடைய ப்ரிடிக்ஷன் இது ப்ரைஸ் எப்படி போகும்னா இதுக்கப்புறம் டவுன் ஆயிட்டு திரும்பி ஒரு ஹெட் கிரியேட் ஆயிட்டு திரும்பி இந்த ரிஜெக்டு இங்கே வருவானுங்க, திரும்பி இப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வேணா அப்பில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது கொஞ்சம் ஃபிட் வியூ வச்சு பார்க்கலாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகே, அப்போ இது ஓவராலாக இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் நல்லது. இன்னும் லாங் ஒரு 1 மந்த் 2 மந்த் வெயிட் பண்ணுறேன்னா 52 அந்த ரேஞ்சை வந்து ஸ்டாப் லாஸை செட் பண்ணிக்கிட்டு அந்த ரேஞ்சுக்கு கீழே போனோம்னா எக்ஸிட் பண்ணிவிட்டு திரும்பி லோ கிடைக்கும் போது பொசிஷன் எடுங்க. ஃப்ரெஷ் பையர்ஸ் எல்லாம் திரும்பி லோ கிடைக்கும் போது பொசிஷன் எடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணுங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகாமல் திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆனானா இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் ரிவர்சல் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ரிவர்சல் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டபுள் பாட்டம் கிரியேட் ஆனால் மட்டும்தான் வந்து ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும், இல்லைனா வந்து டவுன் ஆகிறதுக்கான தான் சான்சஸ் இருக்கு. அதில் மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஹோல்டு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இதில். ஓகே, இது வரைக்கும் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி செயலில் வந்து அனலைஸ் பண்ணிட்டோம், அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.